உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எப்படி பாக்குறீங்க திமுகவில் திடீரென ஆராசாவுக்கும் பொன்முடிக்கும் பதவி கொடுக்கப்பட்டது? தலித்தனத்தை சேர்ந்த ஆராசாவுக்கு ஏற்றமில்லையா? திமுகவில் தலித்துகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஆராசாவுக்கு என்ன தகுதி குறைவு? அவருக்கு ஏன் கொடுக்கல நீங்க? நீங்க கீழ் லெவல்ல இருந்து பாருங்க, கிராம கிளையில இருந்து பாத்தீங்கன்னா கூட மேல்மட்ட வரை அந்த தலித் ரெப்ரசன்டேஷன் எல்லா மட்டத்திலயும் திமுக இருக்கு. உங்க பையனுக்கு நீங்க அந்த இளைஞர் அணிச்சாளர் கொடுத்தீங்க, அவ எதிர்காலத்துல நீங்க அவனை வந்து திமுக தலைவர் ஆக்கிறதுக்கான கட்டாயத்தின் பேர்ல சட்ட விதியை திருத்தி இந்த மாதிரி பதவியை கொடுத்திருக்காரு ஸ்டாலின்னு சொல்ல முடியுமா சார்? பொதுச் செயலாளர் பொருளாளர் போஸ்ட் காலியா இருந்தது கரெக்ட், அதை ஃபில்அப் பண்ணீங்க, ஒரு சீனியர் மோஸ்ட் ஆளை போட்டீங்க, ஆளு ஆட்களை போட்டீங்க, அதை தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க, அது கரெக்ட். ஆனால் ராஜா வந்து பாலிவுட ரொம்ப ஜூனியர், அவரு அவருக்கான ஏற்றம் என்பது கொள்கை பொறுப்பு செயலாளர் அவர் துணை பொதுச் செயலராக வரலாமே தவிர அவரை நேரடியாக நீங்க பொருளாளர் பதவிக்கு ஏற்றம் கொடுப்பது என்பது கொஞ்சம் விளைவுதான். இந்த ராசாவுக்கும் பொன்முடிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஏற்றமா இருக்குமா அல்லது உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து நான் சொன்ன காரணங்கள் இருக்குல்ல, இந்துக்களுக்கு அப்புறம் எத்தனை மாவட்டங்கள், மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இவ்வளவு மாவட்டங்கள் சார், மேல்மட்டத்தில் எட்டு பேர்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்ல சார், தெற்குல வந்து யாருமே தலைவர்களே கிடையாதா? மதுரைக்கு அந்த பக்கம் தான் பாஜகத்தினுடைய வாதத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க, உங்களுக்கு கடுமையான போட்டி காத்திருக்கிறது. அப்ப இந்த தென் மாவட்டங்களை திமுக புறக்கணி. 2021 தேர்தலுக்கு திமுக தயாராகிவிட்டது அப்படின்ற ஒரு தோற்றம் தெரியுதா சார்? இந்த வாழ்த்துக்கு பிறகு கூட ஒரு செய்தி வந்தது, அதாவது திரு ஆர் எஸ் பாரதி ரஜினி வாழ்த்து சொல்றதுனால எதுவும் நடக்க போறதில்லை அப்படின்ற ஒரு செய்தி கூட வந்தது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, தற்போது ஒரு முக்கிய பிரதான கட்சியான திமுகவின் அண்ணா அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றிதான். அதாவது திமுகவின் பொதுச் செயலாளர் பொருளாளர் நியமனம் நமக்கு வந்து கடந்த வாரங்களில் தெரிந்தது. முதல்ல வேட்புமனு கொடுக்க சொல்லியிருந்தாங்க, யாருமே வந்து போட்டி இல்ல, துரைமுருகன் அதே போல டி ஆர் பாலு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு, அறிவிப்பு வந்துருச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து பொறுப்பேற்கும் சமயத்தில் இன்னைக்கு வந்து துணை பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் திமுக வந்து சட்ட விதி, மூன்று பேர் தான் இருக்கணும்னு சட்ட விதி, அந்த சட்ட விதியை திருத்தம் பண்ணி இன்னைக்கு வந்து ஆராசாவுக்கும் பொன்முடிக்கும், அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி இரண்டு பேருக்குமே வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க திமுகவில் திடீரென ஆராசாவுக்கும் பொன்முடிக்கும் பதவி கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே முடிவில் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்த மாதிரி தெரியுதா, இல்ல கட்சிக்குள்ள ஏதேனும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கா சார்? துரைமுருகன் டி ஆர் பாலுவை பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் கழக உடன்பிறப்புகள், அவங்க தலைமைக்கு நம்பிக்கையானவங்க கூட அவங்க, ஸோ அதனால அவர்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்புன்றது வந்து கழகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. ஸ்டாலின் வந்து இந்த ஒரு முடிவை வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்காரு, ஏன்னா வந்து இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் தலைவர் துரைமுருகன் திமுகவில், அவருக்கு பொதுச் செயலாளர் வாய்ப்பு. அதே மாதிரி பாலுவும் ரொம்ப சீனியர், மாவட்டத்தில் துணை பொது பகுதி பிரதிநிதியிலிருந்து ஆரம்பித்து அவர் வந்து கட்சியில் உயர்ந்து வந்திருக்கார் அவர், ஸோ அவருக்கு கொடுத்ததும் கரெக்டாக. ஸோ என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 10-15 நாளாக அடிபட்ட பேச்சு என்னன்னா திமுகவில் ஏற்பட போகிற இந்த மாற்றங்கள் குறித்து அடிபட்டு கொண்டிருந்த பேச்சுக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு குரல் வந்து எல்லாருமே திமுகவை நோக்கி வச்சாங்க, தலித்தனத்தை சேர்ந்த ஆராசாவுக்கு ஏற்றம் இல்லையா, திமுகவில் தலித்துகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஆராசாவுக்கு என்ன தகுதி குறைவு, அவருக்கு ஏன் கொடுக்கல நீங்க, அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து திமுகவை நோக்கி மீடியாக்களும் வைத்தது. மற்ற கட்சிகள்லேருந்து நிறைய பேர் ஏதோ தலித் மேல ஒரு புது ஆர்வம் வந்த மாதிரி திமுகவை நோக்கி பல கேள்விகள் வைக்கப்பட்டன. ஆராசா இந்த எல்லா விதமான ஏற்றத்துக்கும் தகுதியானவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து 1980களில் கட்சிக்கு வந்த பிறகு அவர் சந்தித்த ஏற்றங்கள் நிறையா இருக்கு. பல முறை எம்பியாக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக
இருந்திருக்காரு. திமுக அவருக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்திருக்கு. பெரம்பலூர்ல அவருக்கு வாய்ப்பு இல்லாத போது நீலகிரியில கொண்டு அவர் நிக்க வச்சாங்க, அங்க ஜெயிச்சார் அவரு. அதே மாதிரி அவர் நல்ல பேச்சாளர், பெரியார் சித்தாந்தத்தை நல்லா எடுத்துரைப்பது ரொம்ப வல்லவர். அதாவது ராசாவுக்கான வாய்ப்பு என்பது அவர் தகுதியானவர் என்பது வந்து டெஃபினட், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ராஜா வந்து இப்போ கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கார். என்ன முக்கியமான விஷயம்னா, மற்ற கட்சிகள் அல்லது மீடியாக்கள் மற்ற வேறு வேறு இதுல இயக்கங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து திமுக வந்து அந்த காலத்துல சத்தியமாணி முத்து அவங்க புறக்கணிச்சாங்க, பரிதிகள் இதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல, பழைய கதைகள் எல்லாம் எடுத்து விட்டு ஏதோ திமுக வந்து தொடர்ந்து தலித்துகள் புறக்கணிக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அழுத்தம், ஒரு புற அழுத்தம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மேல வைக்கப்பட்டது. ஆக்சுவலா வந்து அப்கோர்ஸ் ராஜாக்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, வெளியில இருந்து ஒரு அழுத்தம் வைக்கப்பட்டதை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பாலுவுக்கு எல்லாம் கொடுத்த உடனே ஏவா வேலு பொன்முடிக்கு எல்லாம் ஏன் கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு விஷயமும் மீடியாக்கள் மூலமா எடுத்து வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு சார்ட் ஆஃப் வெளிப்புற அழுத்தம், திமுக தலைவர் மேல வைக்கப்பட்ட வெளிப்புற அழுத்தம். திமுக தலைவருக்கு வந்து ஒரு சங்கடமான விஷயம், ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சங்கடமான விஷயம். ஏன்னா வந்து இப்போ வந்து தலித்துகளை பொறுத்த மட்டில் திமுக வந்து மற்ற இயக்கங்கள் வந்து திமுக பத்தி குறை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணத்துல நான் சொல்றேன்னா, திமுக வந்து மேல்மட்டத்துல வந்து துணை பொதுச் செயலாளர் ஒரு தலித்து, ஒரு பெண், ஒரு பொது பிரிவினர், மூணு பேர் ஏற்கனவே இருக்காங்க அங்க. ஒரு தலித் வந்து அது சட்டத்திட்டத்துல இடம் இருக்கு. அதே மாதிரி திமுக இன்னொரு முக்கியமான விஷயம், பல பேர் வந்து சொல்ல மறக்கிற விஷயம் இல்லை தெரியாத விஷயம் கூட இருக்கலாம், திமுக கிளைக்கழகம், ஒன்றியம், நகரக்கழகம், மாவட்ட கழகம், இதுல யார் வந்து செயலாளராக இருந்தாலும் சரி, அந்த செயலாளருக்கு துணையா ஒரு தலித்ல இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு பொது பிரிவினர் ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ நீங்க கீழ் லெவல்ல இருந்து பாருங்க, கிராம கிளையில இருந்து பாத்தீங்கன்னா கூட மேல்மட்ட வரை அந்த தலித் ரெப்ரஸன்டேஷன் எல்லா மட்டத்திலையும் திமுக இருக்கு. இதெல்லாம் தெரியாதவங்க தான் திமுக தலித்துகளுக்கு எதுவுமே இடம் இல்லையா, இடம் இல்லையா. அவங்களுடைய பார்வையெல்லாம் என்னவா இருக்குன்னா, மேல இருக்கிற அந்த அஞ்சு பேர் ஆறு பேர்ல ஒருத்தர் தானே தலித் இருக்காரு, ராஜா வந்து தகுதியானவர் தானே அப்படின்றது வந்து திமுக அமைப்புக்குள்ள தலித்துகளுக்கான இடம் என்ன வந்து தெரியாதவர்கள் பேசும் ஒரு பேச்சா நான் பாக்குறேன். அதுக்குன்னு தலித் அதுக்குன்னு ராஜாவுக்கு கொடுத்த எந்த ஏற்றம் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன். ஏன்னா அந்த தகுதியானவர் ஓகே கரெக்ட். ஆனால் என்ன இங்க பிரச்சனை வருதுன்னா, திமுக தலைவர் சமீப காலமாக எடுத்த ஒரு நடவடிக்கை, அவருடைய மகனுக்கு உதயநிதிக்கு இளைஞர் அணி செயலாளராக அவர் பொறுப்பு கொடுத்தார். அப்படி இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பு கொடுக்கும்போது இயல்பாவே என்னெல்லாம் கட்சியில மற்ற மட்டங்கள்ல என்ன எழுதுனா, உங்க பையனுக்கு நீங்க அந்த இளைஞர் அணி செயலாளர் கொடுத்தீங்க, அவன் எதிர்காலத்துல நீங்க அவனை வந்து திமுக தலைவர் ஆக்குறதுக்கான ஒரு கோடுதான் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த இடத்துல எதற்காக அவர் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுக மேல ஏற்கனவே குடும்ப கட்சின்ற ஒரு முதலை இருக்கு. அப்படி நீங்க ஒரு மூவை எடுத்து வச்ச பிறகு, உதயநிதி அங்க கொண்டு வச்ச பிறகு, மற்றவர்கள் கொடுக்கிற ப்ரெஷர், அதாவது பொன்முடியாக இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், ஈவன் ராஜா தரப்புல இருந்து கூட கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ஆர்பி பொங்கலூர் பழனிசாமியா யாரா வேணா இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கிற ஒரு ப்ரெஷருக்கு அவர்கள் கொடுக்கிற ஒரு ப்ரெஷருக்கு ஒரு வெளிப்புறத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனாலும், பேசு பொருளும் ஆனதுனாலும், இல்ல வந்து கட்சிக்குள்ளாரே திரு ஏவா வேலு, பொன்முடி போன்றவர்கள், ஆராசா போன்றவர்கள் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுத்ததுனால கட்டாயத்தின் பேர்ல சட்ட விதியை திருத்தி இந்த மாதிரி பதவியை கொடுத்திருக்காரு ஸ்டாலின்னு சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா. அதாவது இப்போ இப்ப கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கட்சி வந்து ஒரு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கு. கட்சி வந்து தேர்தலை போய் நோக்கி போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து இப்ப வந்து அவர்கள் தொடர்ந்து அந்த இருவருக்கு நீங்க பதவி கொடுத்தாதான் அவங்க திமுக உழைக்க போறாங்க, அவங்க தொடர்ந்து திமுகவுக்காக தான் உழைக்க போறாங்க, திமுக வெற்றிக்காக தான் பாடுபட போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவர்கள் பதவி அவர்களுக்கு ஏற்றம் கொடுப்பதனாலேயே வந்து அவர்கள் பாடுபடுவா, ஏற்றம் கொடுத்தாதான் அவங்க வந்து பாடுபடுவாங்கன்ற எண்ணம் கிடையாது. ரெண்டாவது வந்து திமுக இன்னும் பல இளைஞர்கள்லாம் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க, அவர்களுக்கான வாய்ப்புகளும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இப்ப நீங்க கொடுத்தது மூலமா நீங்க ஒரு அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க பொதுச் செயலாளர் பொருளாளர் போஸ்ட் காலியா இருந்தது கரெக்ட், அதை ஃபில்அப் பண்ணீங்க, ஒரு சீனியர் மோஸ்ட் ஆளை போட்டீங்க, ஆளு ஆட்களை போட்டீங்க, அதை தொண்டர்களும் ஏத்துக்கிறாங்க, அது கரெக்ட். ஆனால் சட்ட திருத்தத்தை செய்து நீங்க ரெண்டு பேரும் உள்ள கொண்டு வரணும்னு அவசியம் இப்ப என்னவா இருக்கு? அதுல ஒரு விஷயத்த வந்து திமுக தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, பொன்முடி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு வன்னியரை வந்து அங்கே மாவட்ட செயலாளராக போடணும்னு நினைக்கிறாங்க. தலைமை தேர்தல் வர சமயத்துல போன பாராளுமன்ற தேர்தலில் வன்னியர்கள் வந்து ஒட்டுமொத்த ஆதரவு திமுகவுக்கு கொடுத்தா கூட வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல திமுக. ரொம்ப நாட்களாகவே விழுப்புரம் பகுதியில் உள்ள வன்னியர்கள் திமுக வன்னியர்கள் கேட்கும் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு மாவட்ட செயலாளராக ஒரு வன்னியரை போடுங்க, பொன்முடி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப நாளாக வற்புறுத்திட்டு இருக்காங்க. அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக பொன்முடியை வந்து நீங்கள் தூக்கி தலைமை கழகத்தில் கொண்டு வந்து நீங்கள் துணை பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு வன்னியர் மாவட்ட செயலாளர் போட போறீங்க, அது ஒரு பக்கம் போடுறீங்க கரெக்டு. ராசா வந்து தலித்திலே ஒரு பிரிவை சேர்ந்தவராக இருக்கார், தலித்தில் இன்னொரு பிரிவை சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக இருக்கார். உங்களுக்கு ராசாவை போட்டதுனால ஓட்டு வங்கியில் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே உங்க கூட விடுதலை சிறுத்தைகள்
கூட்டணியில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக நீங்க வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்குறீங்க, பாமகவுக்கு எதிரான ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்றீங்க. அதே அந்த அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுசா ராஜாவை நீங்க அந்த பதவி கொடுத்ததுனாலதான் வந்து வட மாவட்டங்கள்லயோ இல்ல இல்ல தலித்துல ஒரு பிரிவினரோட ஓட்டையோ நீங்க கவரணும்னு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலா வந்து. ஆனால் நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்து அவரை போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாக்கு வங்கியில தலித் வாக்கு வங்கிய அதுவும் குறிப்பா வட மாவட்டங்கள்ல இருக்கிற தலித் வாக்கு வங்கியில நீங்க இன்னும் அதை கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு விஷயமா நீங்க இப்ப ராஜாவை போட்டுக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுதான் பாக்குறேனே தவிர இதுக்கு பின்னாடி வந்து ஒரு புற அழுத்தம் காரணமா இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த இந்த மூணு பேரோட மூணு துணை பொதுச் செயலாளரோட இது கண்டினியூ ஆச்சுன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. பட் பொன்முடி தேர்தல் காலத்துல தேர்தல் காலத்துல இப்படி எல்லாம் மாற்றம் செய்யறது ஒரு விஷயம் அந்த கட்சியுடைய அடுத்தகட்ட வளர்ச்சிக்கு வெற்றி பெறுவதற்கான முயற்சின்னு பார்க்க முடியாதா? இல்ல உட்கட்சி பிரச்சனை தான் காரணம், உட்கட்சி ஜனநாயகம் அங்க இல்ல, அதாவது அதாவது யாரோ நியமிக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்தது, அந்த பிரச்சனை வந்து உட்கட்சி பூசலா மாறினதுனால இப்படி ஒரு பதவியை நியமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்டாலின் வராரா? உட்கட்சி பூசல்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. நான் இந்த பொன்முடியை வந்து மேல உயர்வு அவருக்கு உயர்வு கொடுத்ததற்கும் ராசாக்கு உயர்வு கொடுத்ததற்குமான காரணத்தை நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் நான் உங்களுக்கு. அது வந்து அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் இருக்கு இருந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல அவர் அவர்களுக்கு ஏற்றம் கொடுப்பதற்கான ஒரு காரணமும் அங்க இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம பாக்குறோம். நம்ம ஒரு அழுத்தமும் இருக்கு, ஒரு புற அழுத்தமும் ஸ்டாலினுக்கு இருக்கு. ராஜாக்கு ஏன் கொடுக்கல, பொன்முடிக்கு அவங்க கேட்கிற விஷயங்கள்லாம் வருது. அதே சமயம் அவர்களை ஏன் வந்து அங்க உயர்வு கொடுத்தாங்களோ அதற்கான காரணங்களும் இருக்கு. தலித்துல ஒரு பிரிவா இருக்கிற ராஜாவுக்கு கொடுத்ததன் மூலமா வட மாவட்டங்கள்ல தலித்துல ஒரு பிரிவினர் அதிகமா இருக்கிற பகுதியில ஓட்ட கன்சாலிடேட் பண்ற ஒரு முயற்சியில திமுக இறங்கி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலுமே கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு முயற்சி. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் திமுக பக்கம் இருக்கிறதுனால இந்த முயற்சி வந்து ஒரு கூடுதலான முயற்சி. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா ஒரு புற அழுத்தத்துக்கு ஆளானது மட்டும் இல்லாமல் இந்த பல காரணங்களையும் ஸ்டாலின் கணக்கில் எடுத்துட்டு இருப்பாரோன்ற எண்ணம் நமக்கு தோன்றது ஆக்சுவலா வந்து. பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டு பேருக்குமே ஏற்றம் கொடுக்காது அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா கூட திமுகவுடைய வெற்றி அந்த வாக்கு வங்கின்றது வட மாவட்டங்களையும் மத்திய மாவட்டங்களையும் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் இருந்திருக்கோ அதே மாதிரியா தான் இருந்திருக்கும் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அது ஒரு வலுவா சார், நிறைய நிறைய அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் வந்து இந்த பொருளாளர் அதே போல பொதுச் செயலாளர் நியமனத்தின் போது வந்து ஆராசாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம், திமுக வந்து அது ஒரு பலம் பொருந்திய ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும், அது திமுகவுக்கு செல்வாக்கை உயர்த்தும், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நியமிக்கணும் அப்படின்ற நிறைய கோரிக்கை சோசியல் மீடியாலாம் பரவலா இருந்துச்சு. சோ அந்த 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 விஷயத்த வந்து போக்கியிருக்காரு திரு ஸ்டாலின், அதை வந்து நிறைய பேர் அமைதிப்படுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியுமா இதை வச்சு? இல்ல, அதாவது பட்டியல் இனத்தவரோட வாக்கு வங்கியை கவர்றது மட்டுமே ஒரு நோக்கமா திமுகவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எப்படி வந்து திமுக கீழ்மட்டத்தில இருந்து மேல்மட்ட வரையும் தலித்தோட பிரதிநிதிகள் ரெப்ரஸன்டேஷன் அங்க இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே இப்ப சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பாலுவையும் துரைமுருகன் வச்சு பார்க்கும்பொழுது, பாலுவை வச்சு பார்க்கும்பொழுது ராஜா ரொம்ப ஜூனியர், ராஜா வந்து பாலுவோட ரொம்ப ஜூனியர். அவரு அவருக்கான ஏற்றம் என்பது கொள்கை பொறுப்பு செயலாளர் இருந்து அவர் துணை பொதுச் செயலாளராக வரலாமே தவிர அவரை நேரடியாக நீங்க பொருளாளர் பதவிக்கு ஏற்றம் கொடுப்பது என்பது கொஞ்சம் சீனியரான பாலுவுக்கு அது வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையும் இருக்காது. ஸோ ஸ்டாலின் அந்த இடத்துல பண்ணது கரெக்ட் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈவன் வாக்கு வங்கி அரசியல பார்த்தா கூட பாலு வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கிற சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதே மாதிரி துரைமுருகனும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிற சமூகத்தை சேர்ந்தவரா நம்ம பாக்குறோம். நம்ம அதனாலதான் சொல்றேன் நான், இப்ப வந்து ஏற்கனவே அந்த மேல்மட்டத்துல இருக்கிற அந்த தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்ற மூணு பேர் ஆறு பேர் அவங்க பல்வேறு சமூகங்களை ரெப்ரசன்ட் பண்ற ஆட்களா இருக்காங்க அங்க, அவங்க தலித்துகள் உட்பட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த வெளிப்புற அழுத்தத்துக்கு அல்லது வெளிப்புறத்துல மீடியால பேசுறதுக்கு வேற பல இயக்கங்கள் இருந்து பேசுறதுக்கு திமுக தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லையா, ராஜா தகுதியானவர் போன்ற விஷயங்கள், அப்புறம் பொன்முடி போன்றவர்கள் இருக்காங்களே, வேலு போன்றவர்கள் இருக்காங்களே, அந்த அழுத்தம் இருக்குல்ல அதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவுதான் இந்த ராசாவுக்கும் பொன்முடிக்கும் கொடுக்கப்பட்ட பதவியேற்றமா இருக்குமா, அல்லது உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து நான் சொன்ன காரணங்கள் இருக்குல்ல இந்த வாக்கு விழுப்புரம் உள்ள அரசியல் இருக்குல்ல, விழுப்புரம் மாவட்ட அரசியல் அல்லது வட மாவட்டங்கள்ல தலித்துகளை கன்சாலிடேட் பண்ண அரசியல் அதுவும் ஒரு காரணமா அமைந்திருக்குமா, அந்த ரெண்டு விஷயங்களும் சேர்த்துதான் நான் பாக்குறேன் நானு. பட் ஆனா வெளிப்புற அழுத்தம்ன்றது இருந்திருக்கு அவருக்கு ஸ்டாலினுக்கு, அது உண்மை. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப நீங்க திமுக எடுத்துக்கோங்க, இப்ப மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க மொத்தம் மேல்மட்டத்துல, தலைவர்ல இருந்து துணை பொதுச் செயலாளர் பாத்தீங்கன்னா மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு மூணு எட்டு பேர் இருக்காங்க. இந்த எட்டு பேர்ல பாத்தீங்கன்னா மத்திய வட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள். திண்டுக்கல்ல தாண்டி யாருமே இல்ல. திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி இருக்கார், அவ்வளவுதான் துணை பொதுச் செயலாளர். திண்டுக்கலுக்கு அப்புறம் எத்தனை மாவட்டங்கள், மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இவ்வளவு மாவட்டங்கள் சார். மேல்மட்டத்தான் எட்டு பேர்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்ல சார். அப்ப நீங்க முன்பெல்லாம் வந்து திமுக ஒரு கோஷம் இருக்கும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இப்போ திமுக ஒரு கோஷம் என்ன எழுப்பணும்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. தெற்குல வந்து யாருமே தலைவர்களே கிடையாதா?
மேல இருக்கிற 8 பேர்ல ஒரு திமுக ஒரு ஒரு தகுதியான நபர் கூட மேல இருக்கிற 8 பேர்ல ஃபில்அப் பண்ண மாட்டாங்களா? தெற்கு மாவட்டங்கள் இல்ல, அதுல சுப்புலட்சுமி ஜெகதீசன் போன்றவர்களை ஹைலைட் பண்ண முடியல சார். அவங்க மேற்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டம் ஈரோடு சேர்ந்தவர் அந்தியூர் செல்வராஜ், மேற்கு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதியை ஈரோட்டை சேர்ந்தவர். இப்போ நீங்க போட்டிருக்கிற ராஜா நீலகிரி மாவட்டம், அவர் பெரம்பலூர் மாவட்டம் மத்திய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். துரைமுருகன் வட தமிழ்நாடு வேலூரை சேர்ந்தவர். பாலு திருவாரூர்னு வச்சுக்கோங்க மத்திய தமிழ்நாடு, இப்ப வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்காரு, அதுவும் வந்து சென்னை வட தமிழ்நாடு. இப்படி இருக்கும் பொழுது எங்க தெற்கு தென் தமிழ்நாட்டுக்கு எங்க பிரதிநிதித்துவம்? திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் திமுகவே கிடையாதா? ஏன் திமுக ஒரு ஆள் கூட இல்லையா? திமுக ஒரு இளைஞர்கள் கூட இல்லையா? ஒருத்தர் கூட நீங்க மேல கொண்டு வர மாட்டீங்களா? அங்க பாடுபட்டவங்களே கிடையாது அங்க தென் மாவட்டங்கள்ல. அப்ப மதுரைக்கு அந்த பக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்சியை பத்தி? உங்களுக்கு உண்மையான சவால் எலெக்ஷன் போது மதுரைக்கு அந்த பக்கம் தான் காத்துட்டு இருக்கு. மதுரைக்கு அந்த பக்கம் தான் பாஜகத்தினுடைய வாதத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க திமுகவை பத்தி. அது குமரி மாவட்டமானாலும் சரி, நெல்லை மாவட்டமானாலும் சரி, உங்களுக்கு கடுமையான போட்டி காத்திருக்கிறது. அப்ப இந்த தென் மாவட்டங்களை திமுக புறக்கணிப்பதன் காரணம் என்ன? என்ன காரணம்? நீங்க சொல்ற வியூ படி பார்க்கையில இது வந்து நிர்பந்தத்தின் பேர்ல தான் இந்த திரு ஆராசாவுக்கு பொன்முடிக்க பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றத அப்படிதான் எடுத்துக்க முடியும் இல்ல? உங்களுடைய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு போஸ்ட ஒருத்தரை நிரப்பும் பொழுது பல காரணங்களை நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். இப்ப நீங்க கேக்குறது வந்து இன்னும் கேள்வியை ரொம்ப கூர்மையாக்கி நீங்க கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து அப்படி நீங்க கேள்வியை கூர்மையாக்கி கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சாய்ஸ் பதில் சொல்ற சாய்ஸ் ரொம்ப நேரவா சுருங்கி போகுது. ஆக்சுவலா வந்து அப்போ நீங்க உங்க பார்வை அழுத்தம் வரும்போது உங்க பார்வை எப்போதுமே பறந்துபட்ட பார்வையா இருக்காது. நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது உங்க பக்கத்துல 10 பேர் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டா உங்களை பார்த்தா நான் பதில் சொல்வேன். அப்போ ஸ்டாலினை நோக்கி வந்த அழுத்தத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் பார்க்க வேண்டிய பார்வை, தெற்கு தமிழ்நாட்டுல பார்க்க வேண்டிய பார்வை இந்த அழுத்தத்தின் மூலமாக மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதனால அவர் வந்து அவருக்கு எந்த பக்கத்துல இருந்து அழுத்தம் வருதோ அதான் அவர் பார்த்திருக்காரு, அதுக்குதான் பதவி கொடுத்திருக்காரு. அப்போ ரெப்ரசன்ட் பண்ணாத எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவை பத்தி அவர் கவலைப்பட்டார். அவரு பொன்முடியாலோ திரு ஆராசாவோ இந்த பதவிகள் கொடுக்கப்பட்ட பிறகு திமுகவுக்கு அது ஏற்றமா சார்? இல்ல, நான் பொன்முடி விஷயத்துல சொன்னேன், ரொம்ப நாளாவே திமுகல விழுப்புரம் மாவட்டத்துல பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிற வன்னியர்கள், அங்க பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்கள் பொன்முடிய மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து எடுக்கணும், அவர் எங்களை புறக்கணிக்கிறாருன்னு ரொம்ப நாள சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அதை வந்து இந்த இந்த பதவி ஏற்றத்தின் மூலமாக ஸ்டாலின் செய்திருக்கிறார். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த விஷயத்த, அது ஒரு அட்வான்டேஜ். அழுத்தம் காரணமா இருந்தா கூட இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த விஷயத்துல வந்து வரப்போற எலெக்ஷன்ல பொன்முடியோட பையனை கள்ளக்குறிச்சிக்கு எம்பி ஆக்கிட்டார். அவருமே அவர் விழுப்புரம் மாவட்டங்கள்ல அரசியல் பண்ண முடியாது. பொன்முடி அங்கேருந்து தூக்கி தலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை அது பெரும்பான்மையா வன்னியர்கள் இருக்கிற மாவட்டமா இருக்கிறதுனால பாமகவை வந்து எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணணுன்றதுக்காக ஒரு வன்னிய எங்க மாவட்ட செயலரை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முடிவு கரெக்டு, அந்த முடிவு கரெக்டு. ஆனால் இந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது? ரொம்ப நாளா இந்த கோரிக்கை இருக்கு, இருந்தாலும் இப்ப ஏன் எடுக்கப்பட்டது? பொன்முடி அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்குறாரு. அதன் காரணமாக ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இன்சிடென்டலி இதுவும் ஒரு பயன் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சார். உதயநிதி ஸ்டாலினுடைய தலையீடு கட்சிக்குள்ள அதிகமா இருக்குது, சீனியர்கள் எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க, அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் வந்து நியமிக்கப்படுறது. சமீபத்துல வந்து திரு சிற்றரசு நியமனம் கூட திரு ஜெயன்பழகன் எடுத்த இடத்துல சிற்றரசு நியமித்து உள்ளிட்டு பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. சோ அந்த சீனியர்கள் அதிருப்தியில இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்த அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? இல்ல, அதாவது உதயநிதியோட அந்த நியமனம் வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டாருன்னு அபிப்பிராயம். ஏன்னா அவர் இளைஞர், 2 வருடத்துக்குள்ள அவர் இளைஞரணி செயலாளராக நீங்க நியமித்ததன் மூலமாக என்ன பிரச்சனை கழகத்துக்குள்ள வருதுன்னா, இப்போ கூகா செல்வம் போனது, துரைசாமி போனதெல்லாம் நான் வந்து பெரிய விஷயமா பார்க்கல. அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வந்து பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பின்னாடி ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட போலன்றதான் உண்மை. அவர்கள் போனவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவர்கள் அதிமுகவில் சேர்ந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து திமுக பெருசாக எடுத்துக்காது. அவர்கள் போய் நேரடியாக சித்தாந்த ரீதியாக எதிரில் இருக்கிற பாஜகவில் போய் அவங்க சேர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஸ்டாலினை வந்து காயப்படுத்தணுன்றது அவங்க எண்ணமா இருக்கு. திமுக பலவீனப்படுத்தணுன்றத விட ஸ்டாலினை காயப்படுத்தணும். நேரம் உங்களுக்கு எதிராக இருக்கிற சித்தாந்தத்தில் இருக்கிற கட்சியில் போய் சேரணும், அதுதான். அவங்க அதிமுகவில் சேர்ந்தா கூட அந்த அளவு பெருசாக எடுத்துட்டு மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த அவர்கள் 2 பேர் போனதுனால, அவங்க 2 பேர் போனதுக்கு உதயநிதி தான் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு தேர்தலை நோக்கி ஒரு கட்சி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நீங்கள் உதயநிதி ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் நீங்கள் அப்பாயின் பண்ணும்போது நீங்கள் கட்சியில் யாரும் பேச மாட்டாங்க. கட்சி வந்து ஸ்டாலின் பின்னாடி கட்டுக்கோப்பாக இருக்கு. ஆனால் வெளிப்புறங்களில் நடுநிலை மக்கள்கிட்ட உருவாகிற அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அந்த நடுநிலை மக்கள் ஒரு 10-15% பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்க அவர்கள் மத்தியில் உருவாக்குற ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு குடும்ப கட்சி திமுகன்றது இன்னும் அழுத்தமாக உருவாகும் போது மற்ற கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு வந்து ஒரு இழப்பா இருக்கும், ஓட்டு வங்கியில் ஒரு இழப்பா இருக்கும். அதெல்லாம் நீங்க கவனமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ வந்து உதயநிதிக்கு இப்போ நீங்க போஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கட்சிக்கு உழைக்க போறாரு, வரப்போற எலெக்ஷன்ல அவர் பிரச்சாரம் பண்ண சொன்னா பண்ண போறாரு.
அவருக்கு பதவி கொடுத்தாதான் பண்ணுவார் அவரு. அதனால இது அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க. இப்ப உதயநிதி பேரை சொல்லி நாளைக்கு டிக்கெட் கொடுக்கும்போது 10 பேர் டிக்கெட் கொடுக்கல, அது உதயநிதி தான் காரணம்னு சொல்லிட்டு வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கட்சியை ஒண்ணு பண்ணாது. கட்சி பெரும்பான்மையா 99.9% ஸ்டாலின் பின்னாடிதான் இருக்கு. வருத்தங்கள் இருக்கலாமே தவிர கட்சி ஸ்டாலின் பின்னாடிதான் இருக்கு. தேர்தல் நோக்கி போகும்போது கட்சிக்காரங்க பேசுறாங்களோ இல்லையோ, பொது தளத்துல இந்த மாதிரி பேச்சுக்கள் வர்ற தவிர்க்கணும்னா ஸ்டாலின் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடவடிக்கைகளை தவிர்க்கணும். 2021 தேர்தலுக்கு திமுக தயாராகி விட்டது அப்படின்ற ஒரு தோற்றம் தெரியுதா சார்? இந்த பதவி நியமனங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றம், அதே போல மாவட்ட அளவுல நிறைய பொறுப்பாளர்கள் எல்லாம் மாற்ற போறதா கூட சில செய்திகள் வருது. அப்படி பார்க்கும்போது தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது அவர்களோட வீட்டை வந்து அவங்க சரி செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் வீட்டை வந்து சரி செஞ்சிட்டு இருக்காங்க. பதவிகள் எல்லாம் ஃபில் அப் பண்ணதன் மூலமாகவும், புதுசா பதவிகள் இப்ப கொடுத்ததன் மூலமாகவும் ஒரு தயாராகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த கூட்டணியை வந்து அழகா வந்து அவர் கட்ட வச்சு பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணியை ஸ்டாலின் வந்து ஒழுங்கா அரவணைச்சு தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. பட் அவர் சந்திக்கிற பெரிய சவால் 2021 என்னன்னா, அதாவது அவர் திமுக அளவுக்கு பலம் இல்லாத, திமுக வச்சிருக்கிற வாக்கு வங்கியில் 10%ல் வைத்திருக்கிற பாஜக எழுப்புகிற சித்தாந்த ரீதியிலான விஷயங்கள் தான் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதிமுக பொதுவாகவே அதிமுக திமுகன்னு ஒரு போட்டி வரும்போது பேச்சுக்கள் வந்து எப்போ எப்படி இருக்கும், ஊழல் பத்தி இருக்கும், குடும்ப ஆட்சி பத்தி இருக்கும், இல்லை முதல்வர் கேண்டிடேட்டை பத்தி ஏதாவது இருக்கலாம். ஆனால் இப்ப என்னன்னா பேச்சு எப்படி இருக்குன்னா, பாஜக எழுப்புற சித்தாந்த ரீதியிலான கடவுள் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திமுகவை டிராப் பண்ற ஒரு விஷயம், நடுநிலை மக்களோட ஓட்டை வந்து திமுக இருந்து புடுங்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் இங்க வைக்கப்படுது ஆக்சுவலா. ஸோ இன்னும் வரப்போற எலெக்ஷன் வரப்போற காலகட்டத்துல இது போன்ற பேச்சுக்கள் திமுகவை எந்தெந்த விதத்துல, பாஜகவுக்கு என்ன நோக்கம்னா அவர்களால திமுகவை வெற்றி பெற முடியாது அவர்களால, ஆனால் அதே சமயம் அவர்களால திமுகவை பலவீனப்படுத்த முடியும். கையில் அதிகாரம் இருக்கிறதுனால, வேறு பல வசதிகள் இருக்கிறதுனால பலவீனப்படுத்த முடியும். அந்த செயலில் அவங்க இறங்கியிருக்காங்க. இந்த 6 மாதம் 7 மாத காலத்துக்குள்ள கட்சி வந்து கட்டுக்கோப்பா ஸ்டாலின் பின்னாடி இருக்கும், ஃபைட் பண்ணுன்ற எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆராசா போன்றவர்கள் வந்து தங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஏன்னா எந்த ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங்குமே வந்து அதை எடுத்துட்டு பேசுறதுக்கு பாஜக ரெடியா இருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு காலத்துக்குள்ள திமுகவை எந்தெந்த விதத்துல பலவீனப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்துல பலவீனப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் பாஜக எடுப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேறு யாரும் விண்வெட்டு வெற்றி பெற்றால் பரவாயில்லை, திமுக வெற்றி பெறக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க செயல்படுறாங்க. அதை எப்படி ஸ்டாலின் கவுண்டர் செய்ய போகிறார் என்பதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. கருப்பர் கூட்டம், கந்தசஷ்டி விஷயங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் திமுக தடுமாறி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் கொஞ்சம் தங்களை கன்சாலிடேட் பண்ணிக்கொண்டு எப்படி வந்து பிரச்சனைகள் அடிப்படையில வந்து தமிழ்நாட்டை கொண்டு போகணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சித்தாந்த ரீதியிலான விஷயங்கள்ல எப்படி மாட்டிக்காத நம்ம தப்பிச்சுட்டு போகணுன்றத ஸ்டாலின் தான் வந்து தன்னோட யுக்திகள் மூலமா நிரூபிக்கணும். அதுதான் வந்து தேர்தலும் போது அவருக்கு வெற்றியை கொண்டு வர வழியை எடுத்து வெற்றியை வந்து எடுத்து சீக்கிரம் கொண்டு வரதுக்கான வழியை காமிக்கும். அவருக்கு சித்தாந்த ரீதியில போய் பாஜகவோட லாக் ஆகிட்டாருன்னா வேறு பல பிரச்சனைகள் முளைக்கும், அதை சமாளிக்கிற சக்தி கருணாநிதி போல ஸ்டாலினுக்கு இருக்கா என்பது சந்தேகமான விஷயம். கடைசியா ஒரு கேள்வி சார், திரு துரைமுருகனுடைய நியமனமா இருக்கட்டும், அதே போல திரு டி ஆர் பாலு நியமனம் இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். இந்த வாழ்த்துக்கு பிறகு கூட ஒரு செய்தி வந்தது, அதாவது திரு ஆர் எஸ் பாரதி ரஜினி வாழ்த்து சொல்றதுனால எதுவும் நடக்க போறதில்லை அப்படின்ற ஒரு செய்தி கூட வந்தது. எப்படி பாக்குறீங்க? முதல்ல வாழ்த்து சொன்னதை எப்படி பாக்குறீங்க? அதற்கு ஆர் எஸ் பாரதியோட அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார்? ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொன்னது வந்து ஒரு அரசியல்ல ஒரு நாணயமான விஷயமா பாக்குறேன், ஒரு நல்ல பண்பான ஒரு விஷயமா பாக்குறேன். ஏன்னா ஒரு ரொம்ப காலத்து ஒரு 40-50 வருஷ காலத்துல கட்சியில பாடுபட்டவங்களுக்கு ஒரு ஏற்றம் வந்திருக்குன்ற அளவுல வந்து அவர்களெல்லாம் அவருக்கு தெரிந்தவரா, ரஜினிக்கு தெரிஞ்சவர்களா இருக்கிறதுனால அதனால வாழ்த்து சொல்றாரு அவரு. அது ஒரு நல்ல அரசியல் பண்பு என்ற அளவுல தான் நான் அதை பாக்குறேன் நான். அதுக்கு பாலு அதுக்கு பாரதி சொன்ன ரியாக்ஷன்ஸ் வந்து வந்து அது தேவையில்லை. வாழ்த்து சொன்னா மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போயிருந்தா அதோட விட்டுருக்கலாம். இது மாதிரி பாரதி இந்த மாதிரியான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினிகாந்த் வாழ்த்து சொன்னது எங்களுக்கு மிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு கதை. அதான் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் ரஜினியை வந்து எப்படி சொல்றது, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பாம்புன்னு அழிக்கவும் முடியாது பழுதுன்னு ஒதுங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் ரஜினி இருக்கார். நாளைக்கு அவர் கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையான்னு தெரியாது, ஆரம்பிச்சாருன்னா எந்த விதத்துல திமுகவுக்கு போட்டியா வருவாரா இல்லையா தெரியாது. அதனால ரஜினியை பத்தி எந்த விதமான கருத்தும் சொல்லாது இருக்கிறதே பெட்டர்ன்ற நிலைமைதான் இப்ப திமுகவுக்கு இருக்கிற நிலைமை. மிக நன்றி திரு பிரியன் சார். நிறைய கேள்விகள், அதாவது இன்றைக்கு வந்து புதிதாக சட்ட விதிகளை திருத்தி துணை பொதுச் செயலாளர்கள் 3 பேர் இருந்த இடத்துல 5 பேராக மாற்றப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை எதனால் கையில் எடுத்தார், எதற்காக இப்படி ஒரு பதவியை கொடுத்தாருன்னு நான் விளக்கம் கேட்டிருந்தேன். அதற்கு பல கோணங்களில் நீங்க வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசி மிக்கு நன்றி திரு பிரியன் சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.